எங்கிருந்து வந்தீங்களோ அதே சோர்ஸோட போய் டிசால்வ் ஆயிடுறது. டிசால்வ் ஆகுறதுன்னா என்ன? கரைந்து விடுதல். அதுக்குள்ளதான் இருந்து தனியா ஒரு மெட்டீரியலோட வெளியே வந்திருக்கீங்க, பிசிக்கல் பாடியோட சில விஷயத்தோட வெளியே வந்திருக்கீங்க, மீண்டும் அதுலேயே போய் கரைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் மோட்சம் அல்லது முக்தி. அதை தாண்டின நிலைகள் இருக்கு, அதுதான் எண்டு கிடையாது. இறைவனின் அருள் கிடைத்ததுக்கு அப்புறம் ஏதோ கூரையை பிச்சுக்கிட்டு ஏதோ மூட்டை மூட்டையா கொட்ட போகுதுன்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. இறைவனின் பரிபூரண அருள் கிடைத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா திரும்ப போகுது நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. இறைவனின் பரிபூர்ண அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை தனியா கொண்டு போய் வேற ஏதோ ஒரு கிரகத்துல வாழ வைக்க போறாருன்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. இறைவனின் அருள் என்பது என்னவென்றால் புதிதாக கிடைப்பதல்ல. அட அறிவு கட்ட முட்டா பையில உனக்கு எல்லாத்தையும் ஆல்ரெடி போட்டு அமிச்சிட்டேன், அதை கொஞ்சம் கவனிச்சு பாரு, உனக்கு புரியுங்கிற. இந்த வகுப்பு ஆன்மீக வகுப்பு அல்ல, இந்த வகுப்பு வாழ்வியல் வகுப்பு. ஆனா வாழ்வியல் அப்படின்றத சிறப்பா வாழணும் அப்படின்னா ஆன்மீகம்னா என்னன்னு தெரியணும், இறைவன்னா என்னன்னு புரியணும். இறைவன்னா யாருன்னு புரிஞ்சு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுதோ உங்களால், அதற்கப்புறம்தான் இந்த வாழ்க்கையை ஒரு மிகச்சிறந்த வாழ்வியலாக மாற்றி வாழ முடியும். வாழ்க வளமுடன். நான் ஜெகதீஷ் ஆவடியிலிருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி மகாவிஷ்ணுவோடைய வீடியோஸ் ஒரு 2 வருஷமாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வேதாத்ரி மகரிஷி எப்படி வந்து குண்டலினி யோகா, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்றதை கொடுத்துருக்காரோ, அதே போல் மகாவிஷ்ணு அவர்கள் பரம்பொருள் யோகம்ன்றதை வந்து அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இதில் எல்லாரையுமே வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு எப்படி நம்ம வந்து சமுதாயத்தோடு எல்லாம் வளரணும் வாழணும்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளை வந்து கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி தான் அவரை பார்க்கக்கூடிய இது எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன். எங்கிருந்து வந்தீங்களோ அதே சோர்ஸோட போய் டிசால்வ் ஆயிடுறது. டிசால்வ் ஆகுறதுன்னா என்ன? கரைந்து விடுதல். கரைந்து விடுதல். கடலிலிருந்து ஒரு டப்பா தண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த டப்பா தண்ணிக்கு பேர் கடல் தண்ணியா மழை தண்ணியா? கடல் தண்ணி. இப்போ நான் இந்த தண்ணி என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு இது தண்ணியாக இருக்குது, மறுபடியும் நான் கடல்லையே ஊற்றிடுறேன். எங்கே போச்சு அந்த தண்ணி? இப்போ தேடி கண்டுபிடிக்க முடியுமா அந்த தண்ணியை? இப்போ என் கையில் இருந்த அந்த டப்பாவில் இருந்த அந்த தண்ணியை இப்போ கடலில் நான் தேடி எடுக்க முடியுமா? ஏன்? இதுக்கு பேர் தான் முக்தி. இதுக்கு பேர் என்ன? அதுக்குள்ளதான் இருந்து தனியாக ஒரு மெட்டீரியலோடு வெளியே வந்திருக்கீங்க, ஃபிசிக்கல் பாடியோட சில விஷயத்தோடு வெளியே வந்திருக்கீங்க, மீண்டும் அதிலேயே போய் கரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் மோட்சம் அல்லது முக்தி. அதை தாண்டின நிலைகள் இருக்குது, அதுதான் எண்டு கிடையாது. அதை கடந்த நிலையில் ஜீவதுரியம்னு ஒரு நிலை இருக்குது, பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதிதம், துவாதசாந்தம், அருட்பெரும் ஜோதி நிலை. இன்னும் எத்தனை நிலை இருக்குது? முக்தியை கடந்து எத்தனை நிலை இருக்குது? ஒரு 6-7 நிலை இருக்கு. நான் இப்போ அதை சொன்ன கிருகிருன்னு சுற்றிடுவீங்க. இப்போ எடுத்தோன்னே அதை சொல்ல வேணாம். மூச்சில் ஆரம்பித்து எங்கே போயிடுச்சு பாருங்கள். எதுக்கு உங்களை மூச்சை உள்ளிழுக்கும் போதும் மூச்சை வெளிவிடும் போதும் கவனம் மூச்சு மேலேயே வைக்க சொல்கிறேன்னா, மூச்சை உள்ளிழுக்கும் போதும் மூச்சை வெளிவிடும் போதும் கவனம் மூச்சு மேலேயே இருக்கும்போது மனம் அலைப்பாயாது. ஏன்னா மனம் அலைப்பாயாததுக்கும் நீ உட்காந்து பேசுகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இவ்வளோ நேரம் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்திருக்கிறீங்க, யார் யாரையோ பார்த்துட்டு வந்துருக்கீங்க, காலைல சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஒரு சில பேர், ஒரு சில பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஒரு சில பேர் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க பார்த்து கொஞ்சம் பொறாமல் வந்திருக்கும் உங்களுக்கு, ஒரு சில பேர் காரில் வந்திருப்பான், ஒரு சில பேர் டூ வீலரில் வந்திருப்பான், வழியில் வரும்போது எவனோ ஒருத்தனை கண்டபடி திட்டி இருந்திருப்பான். இந்த எல்லா கடுப்பு உங்களுக்குள்ளே இருக்கும், இருக்குமா இருக்காதா? ஏதோ கொஞ்சம் நஞ்சமாவது இருக்கும். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நான் பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல நீங்கள் என்னோடய கண்ட்ரோல் டோட்டலாக வந்துடணும். நீங்கள் வந்தீங்கன்னா தான் இதை முதல்ல உள்வாங்க முடியும். அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்துட்டு கண்டதை திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும்போது கவனம் மூச்சு மேலேயே இருக்கும்போது மனம் சுற்றி கொண்டிருந்தது நின்றுவிடும். எப்போது மனம் நின்று விடுகிறதோ நான் என்ன கொடுக்குறனோ அதை உங்களால் ஈஸியாக ரிசீவ் பண்ண முடியும். இவ்வளோதான் மேட்ரு. இப்போ எதுக்கு இதை இவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்னா, எப்போல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் மனம் படபடப்பாகுதோ, டென்ஷன் ஆகுதோ, கண்ட்ரோல் இல்லாமல் போகுதோ, ஒன்றும் இல்லை, தனியாக போய் உட்காந்து ஒரு 10-20 டைம் இல்லை 3-5 நிமிஷம்,
மூச்சை நல்லா உள்ளழுத்து வெளியே விடுறீங்க. கவனம் மூச்சு மேலேயே இருக்கணும். காம் ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. கிளியர். இறைவனின் அருள் கிடைத்ததுக்கு அப்புறம் ஏதோ கூரையை பிச்சுக்கிட்டு ஏதோ மூட்டை மூட்டையாக கொட்ட போகுதுன்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. இறைவனின் பரிபூர்ண அருள் கிடைத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக திரும்ப போய் நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. இறைவனின் பரிபூர்ண அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை தனியாக கொண்டு போய் வேற ஏதோ ஒரு கிரகத்தில் வாழ வைக்க போறாருன்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. இறைவனின் அருள் என்பது என்னவென்றால் புதிதாக கிடைப்பதல்ல. அட அறிவு கட்ட முட்டா பையில உனக்கு எல்லாத்தையும் ஆல்ரெடி போட்டு அமைச்சிட்டேன், அதை கொஞ்சம் கவனிச்சு பாரு, உனக்கு புரியுங்கிறார். இந்த வகுப்பு ஆன்மீக வகுப்பு அல்ல, இந்த வகுப்பு வாழ்வியல் வகுப்பு. ஆனா வாழ்வியல் அப்படின்றத சிறப்பா வாழணும் அப்படின்னா ஆன்மீகம்னா என்னன்னு தெரியணும், இறைவன்னா என்னன்னு புரியணும். இறைவன்னா யாருன்னு புரிஞ்சு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுதோ உங்களால், அதற்கப்புறம்தான் இந்த வாழ்க்கையை ஒரு மிகச்சிறந்த வாழ்வியலாக மாற்றி வாழ முடியும். சமாதி அடையணுமா, பிறவில்லா பெருவாழ்வுக்கு போகணுமா, இதெல்லாம் எண்டு. இதெல்லாம் என்ன எண்டு? முதல்ல என்ன பண்ணணும்? வாழணும் சார். முதல்ல என்ன பண்ணணும்? வாழணும். எப்படி வாழ்றது, என்ன வாழ்றது, இந்த உண்மையை தெரிஞ்சுட்டா வாழ முடியுமா? எஃபிஷியண்டா வாழ முடியும், அற்புதமா வாழ முடியும், சிறப்பா வாழ முடியும். எப்படி வாழ்றது? இப்ப எனக்கு என்ன குறைன்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் ஒரு மிக சிறந்த ஆன்மீகவாதியா இல்லையா அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க, இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. என்ன ஒரு ஆன்மீகவாதி நினைக்கிறீங்களா இல்லையா? நான் ஒரு ஆன்மீகவாதி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மிக சிறந்த வாழ்வியலான ஒரு வாழ்வியல் முறையை கையில் எடுத்து இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியும். எனக்கும் கார் ஓட்ட தெரியும். ஆனா நீங்க கார் ஓட்டினீங்கன்னா வேற மாதிரி ஓட்டுவீங்க, வேற மாதிரி ஓட்டுவீங்க. நான் கார் ஓட்டினா வேற மாதிரி ஓட்டும். அது எப்படிப்பா? மேல உட்காந்துட்டு ஓட்டிவியா, டாப்ல உட்காந்துட்டு? அது அப்படி இல்லை. கார் ஓட்டினீங்கன்னா நீங்க வேறையா இருப்பீங்க, கார் வேறையா இருக்கும். நான் கார் ஓட்டினா நானும் காரு ஒன்னா மாறிடுவோம் அப்படின்னு மேஜிக் ஆகி காரோட கரைஞ்சிருவானு கேட்ட அப்படி இல்ல. கார் ஓட்ட 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 அந்த காரும் நானும் ஒன்றாகி விடுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மனம் அந்த காரோடு ஒன்றாக கலந்து கரைந்து விடுகிறது. இவ்வளவுதான் ஆன்மீகம். இதை நீங்க ஒவ்வொன்றுக்குள்ளயும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வரேன், ஆன்மீகம் இப்போது உங்களுக்கு எதை சொல்லித்தர போகின்றது என்றால், ஒரு வேலைய முழுமையா செய்யறது எப்படின்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. அவ்வளவுதான் மேட்டர். முழுமையா செய்யணுங்க ஒரு வேலையை, அவ்வளவுதாங்க விஷயம். ஆன்மீகம் வேற ஒண்ணு இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதேதோ போய் ஏதேதோ அச்சீவ் பண்ணி ஏதேதோ ஸ்பெஷல் பவர் எல்லாம் போய் எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் ஆன்மீகம் நினைக்கிறீங்க, அதல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வேலையை செய்யும் போது 100% ஈடுபாட்டுடன் செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் ஆன்மீகம். அது ஏன் அப்படி செய்யணும், ஏன் தெரியுமா அப்படி செய்யணும், சொல்லிடலாமா? ட்ரில்லியன் டாலர் சீக்ரெட் டக்குன்னு கேக்குறீங்க, சொல்லிடலாமா? ஏன் அதை 100% ஈடுபாட்டோடு ஒவ்வொரு வேலையும் செய்யணும்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஏதோ ஒன்று கிடைச்சிடாதான் எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அந்த ஏதோ ஒன்று என்ன? எது கல்யாணம் பண்றீங்க? ஏதோ ஒன்று கிடைச்சிடாதா என் பொண்டாட்டிகிட்ட இருந்து? எதுக்கு குழந்தை பெற்றுக்கினி? ஏதோ ஒன்று கிடைச்சிடாதா? சரி ஓகே. குழந்தை பிறந்தனே மூக்கு வாயிலிருந்து ரத்தம் வரணும்னா குழந்தை பெற்றுப்பீங்களா நீங்க? அப்போ குழந்தை பெற்றுக்கிறது உங்க நோக்கம் இல்லை. குழந்தை பெற்றுக்கிட்டா ஏதோ ஒன்று கிடைச்சிடாதான்னு பாக்குறீங்க. ஓகே. எதுக்கு ஊர் சுத்துறீங்க? ஏதோ ஒன்று கிடைச்சிடாதா? எதுக்கு சைட் அடிக்கிறீங்க? ஏதோ ஒன்று புதுசா ஒன்று கிடைச்சிடாதா? எதுக்கு படுத்துங்கிறீங்க? ஏதோ ஒன்று கிடைச்சிடாதா? அந்த ஏதோ ஒன்று என்ன? யார் சொன்னது? அவருக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. திருப்தி. உங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? திருப்தி தான் வேணும். அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற எல்லா வேலையும் அந்த திருப்திக்கு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற எல்லா வேலையும் அந்த திருப்திக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதுல கூத்து கொடுமை என்னன்னா, நீங்க எதை பண்ணீங்கனாலும் திருப்தி அடைய மாட்டீங்க. எப்போ இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது வேற வேலையை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி திருப்தி அடைவீங்க? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அடுத்து என்ன வேலைன்னு நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டு இருக்கீங்க. சாப்பாட்டுல திருப்தி கிடைக்குமா?
கார் ஓட்டிகிட்டே இருக்கீங்க, கார் ஓட்டுறதுல காரும் நீங்களும் ஒன்னாயிட்டீங்கன்னா வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அந்த திருப்தியும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும், ஆனந்தமும் கிடைக்கும், உச்சகட்ட நிலைக்கு போயிடுவீங்க. ஆனால் கொடுமை என்ன, கூத்து என்ன, உங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்கிறது இல்லை. ஏன், மைண்ட் ஒரு இடத்துல இருக்கு, செயல் ஒரு இடத்துல இருக்கு. செயலும் மனமும் எப்போது ஒன்றாக இணைந்து விட்டதோ சூப்பர் பவராக மாறிடுவீங்க. இவ்வளோதான் மேட்டர், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் ஆன்மீகம். எல்லா ஆன்மீக பயிற்சியும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மீக பயிற்சியிலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு போதிப்பதற்கு தான் வந்திருக்கிறது. என்ன தெரியுமா, உங்களை சாவடிக்கிறதுக்கு வரல, அது தானாக நடக்கும். திருப்தியாக, எஃபிஷியண்டாக, ஹாப்பியாக வாழணும் நீங்கள். அதுக்கு தான் எல்லா ஆன்மீக பயிற்சிகளும். எல்லா ஆன்மீக பயிற்சிகளும் எதற்காக, திருப்தியாக, எஃபிஷியண்டா. எஃபிஷியண்டா என்ன, மிக சிறந்த முறையில் ஆளுமை திறனோட ஒரு இடத்துல நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வாழணும். அதற்கு பேர் தான் ஆன்மீகம். இப்ப எப்படி இந்த திருப்தி வரும்னு நினைக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் நீங்க என்ன வேலை வேணா எடுத்துக்கங்க. நீங்க போய் சுரங்கத்தில் போய் தங்கத்தை தோண்டி எடுங்க, இல்லை வைரத்தை தோண்டி எடுங்க, செக்ஸ் வச்சுக்கோங்க, குழந்தை பெற்றுக்குங்க, ஊர் சுற்றுங்க, சாப்பிடுங்க, சைட் அடிங்க, இதெல்லாம் தப்புன்னு நான் இன்றைக்கி சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் தப்புன்னா அவன் படைச்சிருக்கவே கூடாது. ஆமாவா இல்லையா? ஏண்டா எனக்கு காமம்ன்ற ஒரு பசியை நீ கொடுக்கலன்னா நான் ஏண்டா போய் செக்ஸ் வச்சுக்க போறேன்? என் கேள்வி கரெக்டா இல்லையா? அப்ப ஏன் அதை வைக்கிறான்? அனுபவித்து இதில் ஒன்றும் இல்லை என்ற திருப்தி நிலைக்கு நீ வா அப்படின்றக்கா அதெல்லாம் வச்சிருக்கான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.